இன்னைக்கு காரைக்கால் கிச்சன்ல பீக்கங்கா தோல் துவையல் பார்க்க போறோம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட் வீட்டுலதான் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி நான் செய்வேன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இப்ப நம்ம அது மாதிரி தோல் சீவிந்தோம்ல அத எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தட உப்பு தண்ணிலயும் ஒரு தட மஞ்சள் தண்ணிலயும் நான் வாஷ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரத்துல பெஸ்டிசைட்ஸ் கூட அடிச்சிருப்பாங்க இந்த தோல்ல இருக்கலாம். அது இது மாதிரி வாஷ் பண்ணும் போது நம்மளுக்கு கிளீன் ஆயிடும். இது வந்து ஒரு பீக்கங்காவோட தோலை இவ்வளவு இருக்கு. இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேருக்கு தாராளமா போதுமானதா இருக்கும். இது நம்ம நல்லா வதக்கி செய்யறதுனால ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 2 பூண்டு பல்லு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு 5 to 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். என்னோட மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மின்றதுனால நான் 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சவோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கான இன்கிரீடியன்ஸ். இப்ப ஒரு பேனை வந்து நான் ஹீட் பண்ணிருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த இந்த பீக்கங்காய் தோலை ஆட் பண்ணிக்கலாம். இத ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா வதங்கினாலே போதுமானது. இது மாதிரி வதக்கும் போது சின்ன சின்ன பீஸா போட்டு நீங்க வதக்குனீங்கன்னா ஈஸியா வதங்கிடும். இப்ப வந்து நம்மளுக்கு வதங்கிருச்சு. இப்ப இத வந்து ஒரு பிளேட்ல வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்குவோம். இப்ப அதே பேன்ல திருப்பியும் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஹீட்டா இருக்கிறதுனால உடனே வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து சிம்லே வச்சுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க. இப்ப உளுந்தும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புளி, அப்புறம் 2 பல் பூண்டு, எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்ப எல்லாம் வறுபட்டுருச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூடுல வந்து இந்த தேங்காய் வந்து வதங்கிடும். அதனால நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது நல்லா வந்து ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த இந்த பீக்கங்காய் தோலையும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணி அரைக்க வேண்டியதுதான். நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்சி ஜார்ல இத டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம்.
இந்த வதக்கின ஐட்டத்தையும் அதோட ஆட் பண்ணிக்குவோம். இதோட உப்பு ஆட் பண்ணி நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இது துவையல்ன்றதுனால நம்ம ரொம்ப கம்மியா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு, இப்ப நம்ம தாளிக்க போறோம். அதுக்கு நான் ஒரு பேன் வந்து ஆன் பண்ணிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இத நம்ம இந்த இதுல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இந்த பீக்கங்காத்தோல் துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த பீக்கங்காத்தோல் துவையல் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பீக்கங்காய் தோல்ல நிறைய சத்து இருக்கு, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம இது மாதிரி துவையலா செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு 2-3 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பா இந்த துவையலை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளா செய்யுங்க, சூப்பரா கலக்குங்க.